ரணிலுக்கும் கோட்டாவுக்கும் இடையில் ரகசிய பேச்சு. பாரசிட்டமோல் மாத்திரைகளுக்கான தட்டுப்பாடு குறித்து அமைச்சர் விடுத்த அறிவிப்பு. இரவு வேளை சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா செலுத்திய உதவி அமெரிக்க டாலர். இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் மோதியது, 23 பேருந்து நேர்ந்த நிலை. விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும், அமைச்சர் ரமேஷ் பத்ரன். பலசரக்கு கடையில் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் அதிரடி கைது. நாளையும் மின்வெட்டு. ஊழியர்கள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம். கூட்டணி ஒன்றினை அமைத்து எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்கே கலந்துரையாடியதாக வெளியான செய்திகளை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியுடன் இரகசிய பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தையை அவரது சகோதரின் மகள் இசினி விக்ரமசிங்கே முன்னெடுத்து வருவதாகவும் வதந்திகள் பரவி வருகின்றன. எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் நேற்று இந்த வதந்திகளை நிராகரித்ததோடு ராஜபக்ஷ உறுப்பினர்கள் எவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், இசினி விக்ரமசிங்கே கட்சி விவகாரங்களில் ஈடுபடவில்லை என்றும் அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இசினிக்கு அலுவலகம் இல்லை எனவும், கட்சியின் சார்பில் அவர் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரான் தொற்று, டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலின் அச்சுறுத்தல்களின் காரணமாக கடந்த 3 வாரங்களில் பாரசிட்டமோல் மாத்திரைகளுக்கான தேவை 275 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக மருந்து உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் இராஜாங்க அமைச்சர் சனஞ்சய சுமன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ஓயமடுவ பிரதேசத்தில் நேற்று சுபஸ்ரீபுர மருத்துவ உற்பத்தி வலயத்தை நிர்மாணிப்பது தொடர்பாக 3 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்ட பின்னர் தமது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் உலக சந்தையில் பாரசிட்டமோல் தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாக பெரும்பாலான நிறுவனங்கள் அவற்றை இறக்குமதி செய்வதை தவிர்த்து வருகின்றன. இதனால் உள்ளூர் சந்தையில் பாரசிட்டமோல் மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பலில் கொண்டுவரப்பட்ட டீசலை விடுவிப்பதற்காக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சகம் பணம் செலுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களாக சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கப்பலில் இருந்த 37,500 மெட்ரிக் டன் டீசலுக்கு பணம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று தினம் இரவு 35.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த டீசல் தொகை விரைவில் தரையிறக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொரணை கொழும்பு பிரதான வீதியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ்ஸும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ககதுடுவ போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்து ஆடை தொழிற்சாலை ஊழியர்களில் ஆண்கள் 3 அடங்குவதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டனர். ககடுதுவ ஆடை தொழிற்சாலையில் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் கொரணையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என்று இலங்கையில் எரிபொருளின் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பதற்றங்களின் பின்னணியில் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் தற்போதைய விலையில் எரிபொருளை விற்பனை செய்வதில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை திருத்துவது தொடர்பாக அரசாங்கம் இதுவரையில் முடிவெடுக்கவில்லை. எவ்வாறாயினும் அத்தகைய திருத்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என தாம் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் உள்ள பலசரக்கு கடையொன்றில் கஞ்சா விற்பாவரத்தில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் ஒருவர் கேரள கஞ்சாவுடன் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பிஎஸ்பி பண்டார தலைமையிலான காவல்துறை குழுவினர் ஏறாவூர் முதலாம் பிரிவில் உள்ள மாளிகை கடையொன்றில் சோதனையிட்டனர். கடை உரிமையாளர் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த 1700 கிலோகிராம் கேரள கஞ்சாவை மீட்டு கைது செய்தனர். சந்தேக நபர் 53 வயதுடையவர் எனவும் அவர் நீண்டகாலமாக கடையில் திருடும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். சுழற்சி முறையில் நாளையும் 4 படுத்தியாளர்களுக்கு அதிக காலம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனகரத்நாயக தெரிவித்துள்ளார். இதன்படி நாளைய தினம் ஏபி மற்றும் சி ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு 4 மணித்தியாலமும் 40 நிமிடமும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். ஏனைய வலயங்களுக்குள் உள்ளடங்கும் பகுதிகளுக்கு 4 மணித்தியாலமும் 30 நிமிடமும் மின் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை ஊழியர்கள் எதிர்வரும் மார்ச் 2ஆம் தேதி முதல் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார நிபுணர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் 14 நாட்கள் கால அவகாசம் மார்ச் 1ஆம் தேதியுடன் நிறைவடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிர்வாக அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழு சமர்ப்பித்த சம்பள முன்மொழிவு முரண்பாடுகளை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ரணிலுக்கும் கோட்டாவுக்கும் இடையில் ரகசிய பேச்சு. பாராசிட்டமோல் மாத்திரைகளுக்கான தட்டுப்பாடு குறித்து அமைச்சர் விடுத்த அறிவிப்பு. இரவு வேளை சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா செலுத்திய ஒரு தொகை அமெரிக்க டாலர். 2 பேருந்துகள் ஒன்றுடன் மோதியது, 23 பேருக்கு நேர்ந்த நிலை. விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும், அமைச்சர் ரமேஷ் பத்ரன். பலசரக்கு கடையில் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் அதிரடி கைது. நாளையும் மின்வெட்டு. ஊழியர்கள் மீண்டும் போராட்டம்.